பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு நதிக்கரையின் ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் பறவைகளுக்கு வசதியான வீடாக இருந்தது. அங்கு பறவைகள் கிளைகளில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஏனென்றால் அந்த மரத்தின் பெரிய கிளைகள் அவைகளுக்கு நல்ல நிழலை தந்து வந்தன. வெயிலில் இருந்தும் கனமழையில் இருந்தும் அவற்றை காத்து வந்தன. அந்த மரத்தின் அருகில் ஒரு குள்ளநரி வாழ்ந்து வந்தது. அது அந்த பறவைகளின் நண்பனாக இருந்தது. அந்த குள்ளநரி மிகுந்த சாதுரியமான திறமைசாலி. இது மழைக்காலம், மிகவும் மோசமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பா, நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பான வீடுகளை கட்டிவிட்டோம். ஆனால் நீ எங்கு தங்குவாய்? நான் காட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு குகையில் வாழ்ந்து கொள்வேன். நீ கவலைப்படாதே. உங்களுக்கு உணவு வேண்டுமென்றால் என்னிடம் கேளுங்கள், நான் கொண்டு வந்து தருகிறேன். ஒரு நாள் வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு மூடி கிடந்தது. திடீரென்று கனமழை பெய்ய ஆரம்பித்தது. சில குரங்குகள் மரத்திற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்ததால் நனைந்து விட்டன. மழையில் இருந்து ஒதுங்க மரத்தின் அடியில் ஓடின. அவை அனைத்தும் குளிரால் நடுங்கின. அந்த குரங்குகளின் மோசமான நிலைமையை கண்ட பறவைகள், குரங்குகளே, நீங்கள் இப்படி நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை போல ஒரு பாதுகாப்பான கூட்டை கட்டியிருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான நிலைமை வந்திருக்காது. இவை அனைத்தையும் பார்த்த குள்ளநரி பறவைகளை எச்சரித்தது. அவைகள் அவர்களின் வழியிலேயே செல்லட்டும், நீ உன் வேலையை பார். ஆனால் அந்த பறவை அதன் பேச்சை கேட்கவில்லை. இங்க பாருங்கள் குரங்குகளே, நாங்கள் எங்களுடைய சிறு அழகை கொண்டு கூட்டை கட்ட முடிகிறது. ஆனால் நீங்கள் ஏன் கை கால்கள் இருந்தும் ஒரு கூட்டை கட்டக்கூடாது? நான் சொல்வதை நன்றாக யோசித்து பாருங்கள். இதை கேட்ட குரங்குகள் மிகுந்த கோபம் அடைந்தன. அந்த பறவைகளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பின. பின்னர் அவை அந்த இடத்தை விட்டு சென்றன. என் அருமை தோழியே, நீ ஏன் அந்த குரங்குகளை பற்றி வீணாக கவலைப்படுகிறாய்? அவர்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. என்னால் ஆன சிறிய முயற்சி உபதேசத்தை செய்தேன். ஆனால் குரங்குகள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத முட்டாள்தனமானவை. அவைகள் நீ சொல்வதை எளிதில் நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளாது. சரி, இனிமேல் நான் அவர்களிடம் பேசவே மாட்டேன். குள்ளநரி நினைத்ததை போல அந்த குரங்குகள் உபதேசத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ளவில்லை. மழையை பற்றியோ புயலை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை. அதனால் தான் நம்மை கேலி செய்கிறார்கள். அவர்களுக்கு இதை புரிய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன யோசிக்கிறாய்? இந்த மழை மட்டும் நிக்கட்டும். அவர்களுக்கு எப்படி நல்ல கூட்டை கட்டுவது என்று சொல்லி தருவோம். மழை நின்ற உடனேயே அந்த குரங்குகள் மரத்தின் மீது ஏறின. பின்னர் அந்த பறவையின் கூட்டை கலைத்தன. அதன் முட்டைகளை தூக்கி எறிந்து உடைத்தன. அதன் குழந்தைகளை கீழே தூக்கி போட்டன. ஐயோ, வேண்டாம் வேண்டாம்!
அந்த பறவைகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடின. குள்ளநரி உதவிக்காக ஓடி வந்தது. அது அந்த குரங்குகளை துரத்தியது. பின்னர் பறவைகள் கூடு கட்டுவதற்கு அது உதவி செய்தது. நன்றி நண்பா, நான் என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன். தான் பேசிய வார்த்தைகளில் இருந்த தவறை அந்த பறவை உணர்ந்து கொண்டது. உபதேசம் கேட்காத யாருக்கும் அதை கூறக்கூடாது என்று அந்த பறவை புரிந்து கொண்டது. உபதேசம் என்பது நல்லவர்களுக்கும் அதை புரிந்து கொள்பவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கு மட்டுமே கூற வேண்டும். முட்டாள்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாது.